வணக்கம் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கான காணொலியில நம்ம எதை குறித்து பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர்மேன், சன் ஆஃப் சூப்பர்மேன் அப்படிங்கிற கதையில அடுத்த பகுதியை நாம பார்க்க போறோம். இதனுடைய முந்தைய பகுதியில நீங்க பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த காணொலி விளக்கப்படி கவனிங்க, அதுல நான் தொடுப்பா கொடுத்துருக்கேன். அதை தொட்டு பார்த்து கதை என்ன இதுவரை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏற்கனவே பார்த்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வாங்க, நாம நேரடியா கதைக்குள்ள போலாம். போன பாகத்துடைய முடிவுல குறிப்பா நம்ம சூப்பர்மேனும் லூயிஸ் லேனும் நம்ம சூப்பர்மேனுடைய கோட்டைக்கு வர்றது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவருடைய மகனான ஜனாதன் ஒரு பெரிய குழப்பமான வேற உலகத்து சூப்பர்மேன் அப்படின்னு எப்படி வேணா பொருள்படுத்திக்காங்க, பழைய சூப்பர்மேன். ஸோ அதன் அடிப்படையில் இந்த புதிய சூப்பர்மேன் அல்லது இந்த உலகத்துடைய சூப்பர்மேனுடைய கோட்டைக்கு வர்றது அப்படிங்கிறது அவனுடைய நினைவுகளுக்குள்ள அவனுடைய விஷயத்துக்குள்ள நாம நுழையிற மாதிரி ஆச்சே, நாம ஏன் இங்கே வரணும்? உங்களுக்கான மலை கோட்டை இருக்குது இல்லையா, அதாவது நம்ம பழைய சூப்பர்மேனுக்கு ஒரு இடம் இருக்குது, அவர் ஒரு இடத்துல மலையில ஒரு கோட்டை வச்சிருக்கிறாரு, அந்த கோட்டைக்கு போலாமே அப்படின்னு நம்ம லூயிஸ் லேன் வந்து இந்த இடத்துல கேட்பார். அதற்கு நம்ம சூப்பர்மேன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னுடைய மலை கோட்டையில கிரிப்டான் சேர்ந்த தொழில்நுட்பங்கள் எதுவும் கிடையாது, இந்த உலகத்தோட தொழில்நுட்பம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. ஆனா கிரிப்டான் சேர்ந்த தொழில்நுட்பம் வேணும் அப்படின்னா இந்த சூப்பர்மேனுடைய கோட்டைக்கு வர்றதுதான் முறை, இங்க வந்ததுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டைக்குள்ள கூட்டிட்டு போறாரு நம்ம சூப்பர்மேன். உள்ளுக்குள்ள வந்ததும் நம்ம சூப்பர்மேனும் லூயிஸ் லேனும் அங்க எதிர்கொள்ளக்கூடிய நபர் யார் அப்படின்னா, நம்ம எராடிகேட்டர். இந்த இடத்துல அந்த எராடிகேட்டர் வந்து அங்க ஒரு நாய் ஒன்னு இருக்கும், அந்த நாய்க்கும் ஒரு சூப்பர்மேன் அப்படிங்கிற அடையாளப்படுத்துற மாதிரியான ஒரு துணியை கட்டி விட்டுக்கிட்டு அந்த எராடிகேட்டர் அங்க இருப்பான். இதை பார்த்தவொடனே நம்ம சூப்பர்மேன் சட்டுன்னு எச்சரிக்கை ஆவார், நீ எப்படி உள்ளுக்குள்ள வந்த அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளுக்குள்ள வருவார். அப்ப அந்த எராடிகேட்டர் சொல்லுவான், உனக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் காலல், நாங்க இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்திருக்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்மளை பாதுகாக்க அப்படின்னு அந்த எராடிகேட்டர் அடையாளப்படுத்தும். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த எராடிகேட்டர் ரொம்ப தூரத்துக்கு அப்பால இருந்து பயணிச்சு வந்திருக்குது எதுக்காக அப்படின்னா, நம்மை பாதுகாக்க அப்படின்னு அது அடையாளப்படுத்துது. ஏன்னா இது ரொம்ப முக்கியம், யாரா நீ பாக்குறதுக்கு எராடிகேட்டர் மாதிரி இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர்மேன் அந்த எராடிகேட்டரை கடுமையா தாக்குறாரு. அதற்கு அந்த எராடிகேட்டர் சொல்லுது, நாங்க எராடிகேட்டர் தான் அப்படின்னு அடையாளப்படுத்துது. இந்த இடத்துல சூப்பர்மேனுக்கு சட்டுன்னு புரியுது, நீ எராடிகேட்டரா இருந்தா நீ என்ன செய்யக்கூடியவனு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை தாக்குறதுக்கு போறாரு. அதற்கு அந்த எராடிகேட்டர் சொல்லுது, நாங்க என்ன செய்யக்கூடியவங்க அப்படின்னா, கிரிப்டான பாதுகாக்க கூடியவர்கள் காலல், நீ என்ன பண்ற, எங்களை நம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லுது அந்த எராடிகேட்டர். அதுக்கு நம்ம சூப்பர்மேன், இல்ல உங்களை நம்புறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா தாக்குறதுக்கு போறாரு. அந்த இடத்துல அந்த எராடிகேட்டர் என்ன பண்ணது அப்படின்னா, அப்ப உன்னை நம்ப வைக்கிற வரைக்கும் நாங்களே எதிர்த்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எராடிகேட்டர் நம்ம சூப்பர்மேனுக்கு எதிராக சண்டை போடுது. அந்த இடத்துல அங்க இருக்கிற விஷயங்களை அப்படியே உடஞ்சு விழுவுது. அப்ப நம்ம சூப்பர்மேன் அங்க இருக்கக்கூடிய லூயிஸ் லேனுக்கு சொல்றாரு, உடனே ஜானை தூக்கிட்டு அப்பால போயிடு, பாதுகாப்பான இடத்துக்குள்ள போயிடு, இங்க கடுமையா சண்டை நடக்கும் போது அப்படின்னு அறிவுறுத்துறாரு. அதன் அடிப்படையில ஜானை தூக்கிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஜான் வந்து கண் வெளிச்சுக்கிறான், வெளிச்சு பாக்குறான், அங்க ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறது அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. சோ இந்த இடத்துல அந்த இடிபாடுகள் எல்லாம் நடக்கிற இடத்துல இருந்து விளக்கி கூட்டிக்கிட்டு போக நம்ம லூயிஸ் லேன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்திற்கு நம்ம சூப்பர்மேனும் எராடிகேட்டரும் கடுமையா சண்டை போட்டுக்கிறாங்க. இடத்துல எராடிகேட்டர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். குறிப்பா நம்ம சூப்பர்மேன் பார்த்ததுல அந்த எராடிகேட்டருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு கிரிப்டானியனா உயிரோட பாத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அது இருக்குது. குறிப்பா உன்னை பாதுகாக்க தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலில் இருந்தா அது பேசுது. ஆனா நம்ம சூப்பர்மேன் தான் அந்த புரிதலை ஏத்துக்கிறவரா, இல்ல என்னோட குடும்பத்தை நீ ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தாகிறாரு. குறிப்பா அவருடைய புரிதல்ல அவருடைய வாழ்க்கையில ஒரு எராடிகேட்டரை பார்த்திருப்பார் இல்லையா, அது அவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தின விளைவின் அடிப்படையில் தான் சமாதானமா போறாங்க.
மனைவியும் பையனையும் பாதுகாத்துறானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் சூப்பர்மேன் சமாதானமா போறாரு. அப்படி சமாதானமா போனாலும் அவருக்கு இன்னமும் எராடிகேட்டர் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தொடர்ந்து நம்ம சூப்பர்மேன் நம்ம ஜானை அங்க இருக்கக்கூடிய கருவிகளை வச்சு ஆய்வு பண்றாரு. இந்த இடத்துல ஜானுக்கும் விளக்கம் கொடுக்கிறாரு, உன்னை எதுக்காக கொண்டு வந்திருக்கிறோம், எதுக்காக உன்ன ஆய்வு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும். அதாவது நீ சக்தி உணர ஆரம்பிச்சிருக்கிற இந்த நேரத்திலேயே உனக்குள்ள சில பலவீனங்கள் இருக்குது, அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்க பிரியப்படுதான், உன்னை கொண்டு வந்து ஆய்வு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இடையிலப்படுத்தி அவர் சொல்றாரு. அதை தொடர்ந்து ஆய்வுலாம் பண்ணி பார்க்கும்போது ஒரு பதில் கிடைக்குது. குறிப்பா நம்ம ஜானுடைய உடம்பானது நம்ம சூப்பர்மேன் மற்றும் லூயிஸ்லண்ட் ரெண்டு பேருடைய மரபணையையும் ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது ஒத்துக்கிறது, அதாவது ஒத்து போறது அப்படிங்கிற விஷயத்துல இன்னும் முழுமை அடையாம இருக்கும். அதாவது அடாப்டிங் அப்படிங்கிற விஷயம் இன்னமும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். சோ அதனாலதான் அவனுடைய உடம்புல இந்த மாதிரி சில பலவீனங்கள் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிற அதே நேரத்திற்கு நம்ம சூப்பர்மேன் அங்க இருக்கக்கூடிய எராடிகேட்டர் கிட்ட இப்படி ஒரு கேள்வியை முன்வைப்பாரு, நீ எதுக்காக இங்க வந்திருக்கிற, ரெண்டாவது உன்னோட மார்பிள் இப்ப ஹேஷ் அப்படிங்கிற அந்த சிம்பிள், அதாவது ஹவுஸ் ஆஃப் எல் அப்படிங்கிற அந்த குடும்பத்தோட அடையாளத்தை நீ பொறிச்சுட்டு இருக்கிற, எதுக்காக அப்படிங்கறத வந்து கேள்வி எழுப்புறாரு. அப்பதான் அந்த எராடிகேட்டர் தான் எங்கிருந்து வந்தோம், அந்த என்னதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கறத விளக்கமா சொல்லுது. நாங்க இங்க இருக்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு விதிக்கப்பட்ட விதியின் காரணமாக இங்க வந்த பின்னாடி உன்னுடைய இந்த கோட்டையில இருக்கக்கூடிய ஒன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தகவல்கள் அனைத்தையும் ஒருங்கிணைச்சு பார்க்கும் போது இந்த இடத்துல நாங்க ரொம்பவுமே பெருமைப்படுறோம். அதனாலதான் உன்னுடைய குடும்ப அடையாளமான அந்த எஸ் அப்படிங்கிற சிம்பிளை எங்களுடைய மார்பில் நாங்க தாங்கி இருக்கிறோம். குறிப்பா ஒன்னை கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த பணியை நாங்க தொடங்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, கிரிப்டான்ல ஒரு ரகசிய ஒழுங்குமுறை ஒண்ணு இருந்தது. அந்த ஒழுங்குமுறையை உருவாக்குனது ஜெனரல் ஜார்ட். குறிப்பா அந்த ஒழுங்குமுறையின் அடிப்படையில் நாங்க என்ன வேலையை செய்யணும் அப்படின்னா, கிரிப்டானிய சட்டத்திட்டங்களை மீறி போகக்கூடிய கிரிப்டானியங்களை கண்டுபிடிச்சு கைது பண்றதுதான் அதுல வேலையே. குறிப்பா அந்த கைதை நாங்க எப்படி செய்வோம் அப்படின்னா, குறிப்பா நாங்க கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நபரை அவங்ககிட்ட இருக்கக்கூடிய லைஃப் போர்ஸ் முதல்ல அவங்ககிட்ட இருந்து எடுத்துருவோம். அதன் பிற்பாடு அவனை நாங்க நெகட்டிவ் ஜோன்ல சிற வச்சிருவோம். சிற வைக்கப்பட்ட பிறகு குறிப்பா அவன் எப்படி சிற வைக்கப்படுவான் அப்படின்னா, உரை தூக்க நிலையில சிற வைக்கப்படுவான். அதன் பிறகு அவனுக்கான தீர்ப்பு வரும்போது அவனுக்கான தண்டனை கொடுக்கப்படும். இதுதான் வந்து எங்களுக்கான ஒரு பணியா இருந்தது. இந்த நேரத்துல தான் ஒரு குறிப்பிட்ட கோலங்களுக்கு எல்லாம் போய் பணி செஞ்சுட்டு திரும்ப வரும்போது கிரிப்டானிய கோலமானது அப்படியே வெடிச்சு சிதறிக்கிட்டு இருந்தது. இந்த விஷயத்தை நாங்க கவனிக்கிற நேரத்துக்கு அந்த கிரிப்டானிய கோலத்திலிருந்து ஒரு விண் உந்தானது, அதாவது ராக்கெட் ஆனது ஒண்ணு பயணிச்சு போனுச்சு. இந்த இடத்துல எங்களுடைய பணி என்னவா மாறுது அப்படின்னா, இப்படி தப்பி போன அந்த கிரிப்டானினை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுடைய பணியா மாறுது. அதன் அடிப்படையில இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதிரவு குடும்பமா போய் எந்த கோலத்துல அந்த கிரிப்டானியன் இருக்கிறோம் அப்படின்னு நாங்க தேட ஆரம்பிக்கிறோம். அப்படி அவங்க நாங்க தேடிக்கிட்டு வர அதே நேரத்திற்கு தான் மஞ்சள் கதிரவனை கொண்ட இந்த கதிரவ குடும்பமும் எங்களுடைய கண்ணில் தென்படுது. அதன்படியாக இங்க வந்து முதல் இரண்டு கோலத்தை நாங்க ஆய்வு பண்ணோம், எதுவும் கிடையில. மூணாவது கோலத்துக்கு வந்தோம், இங்க தான் உன் மகனுடைய குருதியை நாங்க கண்டுபிடிச்சு அதை நாங்க ஆய்வு பண்ணும் போது அதுல மனித மரபணுவும் கிரிப்டானிய மரபணுவும் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சு இங்கதான் அந்த கிரிப்டானியன் இருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அதன் அடிப்படையில உன்னை நாங்க இங்க சந்திச்சிட்டோம். இந்த இடத்துல உன் மகனுடைய மரபணுவானது கரைபட்டு கிடக்குது. எதனால அப்படின்னா, மனித மரபணுவானது அவனுக்குள்ள இருக்கிறதுனால. இந்த இடத்துல கிரிப்டானானது மீண்டும் எழ வேண்டியது அதனுடைய பெருமைக்காக. ஆனா அப்படி எழும்போது கிரிப்டானியன் அப்படிங்கிற அந்த தன்மையானது முழுமையா ஃபியூரா இருக்கணும், அதாவது முழுமையா கிரிப்டானியனா மட்டும்தான் இருக்கணும். அதனால உன்னுடைய மகன்ல இருக்கக்கூடிய கிரிப்டானிய மரபணுவை மேம்படுத்தி மனித மரபணுவை சிறுமப்படுத்தணும், கீழ்மைப்படுத்தணும் அப்படிங்கிறான் எராடிகேட்டர். இதை கேட்ட உடனே நம்ம சூப்பர்மேன் சட்டுன்னு எச்சரிக்கையாகிறார். அவர் கேக்குறார், நீ இப்ப என்ன சொல்ல வரன்னா, என்னுடைய மகன்ல பாதியே நிர்மூலமாகணும்னு சொல்ல வர அதான அப்படின்னு கேக்குறார். அதற்கு நம்ம எராடிகேட்டர் சொல்றான், ஆமா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, உன்னுடைய மகனை முழுமையா எனக்குள்ள கொண்டு வந்து அவனை நான் முழுமையா ஒரு கிரிப்டானியனா மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனாதனை அப்படியே தனக்குள்ள இழுக்க முயல்றான் நம்ம எராடிகேட்டர். அந்த நேரத்துல அங்க ஒரு நாய் இருந்தது இல்லையா, அது குறுக்க பூந்துருது, அதை விழுங்கிடுறான் நம்ம எராடிகேட்டர். இந்த இடத்துல நம்ம சூப்பர்மேன் எராடிகேட்டரை தாக்கிறதுக்கு போறாரு. எராடிகேட்டரும் சூப்பர்மேனும் கடுமையா சண்டை போட்டுக்கிறாங்க. இதே நேரத்திற்கு அந்த நாயோடைய அந்த பின்னாடி ஒரு துணி மாதிரி தொங்கும் இல்லையா, அதுல அந்த எஸ் அப்படிங்கிற அடையாளம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஜனாதன் வந்து ரொம்பவுமே வருத்தப்பட்டு கோபத்தோட எழுந்து நிக்கிறான். அதோட இந்த பாகமானது முடிவடையுது. சோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா கதையுடைய தொடக்கத்துல நம்ம எராடிகேட்டர் சூப்பர்மேன் என்ன சொல்லுவான், நம்மை பாதுகாக்க வந்திருக்கிறேன்
அப்படின்னா அடையாளப்படுத்துவான். அது ஏன் ரொம்ப முக்கியமானதை அடையாளப்படுத்தணும் அப்படின்னா, நம்மை பாதுகாக்கிறதுனா அவன் குறிப்பிட்டது கிரிப்டானியனை மட்டும்தான், கிரிப்டானை மட்டும்தான், மற்ற யாரையும் பத்தி அவனுக்கு கவலை கிடையாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இந்த இடத்துல கிரிப்டான் மீண்டும் எழணும் அப்படிங்கறதும், அப்படி எழும் போது கிரிப்டானியன் அப்படிங்கிறவன் முழுமையான தூய்மையான ஒருத்தனா இருக்கணும் அப்படிங்கறதும் அவனுடைய எண்ணத்துல இருக்குது, அல்லது அவனுடைய புரிதல் இருக்குது, அவனுடைய ப்ரோக்ராம்ல இருக்குது அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்காங்க. சோ இதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த பாகத்தை படிச்சுட்டு கதையா சொல்ல வரேன். அதுவரை காத்துருங்க. தொடர்ந்து இந்த பாகமானது எப்படி இருந்தது அப்படிங்கறத கொடுத்து கருத்துப்படியில கருத்தா சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாகம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண தவறாதீங்க. மீண்டும் ஒரு சுவையான காலையில் உங்களை சந்திக்க வரேன். அதுவரை நன்றி, வணக்கம்.